நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா போதாது. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சு. அன்னைக்கு பருத்தி ஒரு ராஜம் அந்த பொண்ண பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனதா நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் ஏன் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதலை. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்ப என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை கார் தான் நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லியா? யோ சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான். ஆனால் அவள் ஏறலை. அவ்வளோதான் சார் நான் பார்த்தேன். நீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனால் யார் அது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு? தெரியல சார். இவையா? என்ன அந்த ஆள் யாரு? யாரு தெரியுமா? எங்க சித்தியும் ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த திருடனும் நெருக்கமா இருந்ததை நான் பார்த்தேன். நீ எங்க வச்சு அவங்களை பார்த்த? நம்ம ஊர் எல்லையில இருக்கிற பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அங்கதான் பார்த்தேன். அந்த இடத்துல என்ன? அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நெருக்கமா இருந்தாங்க. Thank you.
அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிடுறேன் சார். கேசவ் சொல்ல சொல்றேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசா ஒண்ணும் தெரியல. அங்க கிடைச்சது 3-4 ஜோடி ட்ரெஸ்ஸு, ஒரு மொபைல் போனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடைச்சது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமாக உள்ள வீட்டுக்கு சார்.